Hi everyone, in this video, Kitchen Sink Drama அப்படிங்கிற cultural movement பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கிச்சன் சிங்க் ட்ராமாவை கிச்சன் சிங்க் ரியலிசம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. இது வந்து லேட் 1950s அப்புறம் ஏர்லி 1960s உருவான ஒரு பிரிட்டிஷ் கல்ச்சுரல் மூமெண்ட். குறிப்பாக தேட்டர்ஸ், ஆர்ட், நாவல்ஸ், ஃபிலிம் அப்புறம் டெலிவிஷன் பிளேஸில் வந்து குறிப்பாக ப்ரொட்டகனிஸ்ட் அதாவது மெயின் கேரக்டர்ஸ் தான் அவங்கள வந்து ஆங்க்ரி யங் மென் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆங்க்ரி யங் மென் அப்படின்னா குரூப் ஆஃப் ஒர்க்கிங் மிடில் கிளாஸ் பிரிட்டிஷ் பிளே ரைட்ஸ் அப்புறம் நாவலிஸ்டையும் ரெஃபர் பண்ணோம். இந்த குரூப்பில் ஃபேமஸ் ரைட்டர்ஸாக ஜான் ஆஸ்பர்ன், கிங்ஸ்லி ஆமஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த ஆங்க்ரி யங் மென் அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து ராயல் கோர்ட் தியேட்டர் அவங்க தான் ஃபஸ்ட்டு காயின் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை ப்ரமோட் பண்ண பிளே வந்து ஆஸ்பர்னுடைய லுக் பேக் இன் ஆங்கர். இந்த தாட் வந்து லெஸ்லி பால் அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கான வுட் கிராஃப்ட் ஃபோக் அதிலிருந்து வந்தது. லெஸ்லி பால் அப்படிங்கிறவங்க ஆங்கிலோ ஐரிஷ் ரைட்டர். வுட் கிராஃப்ட் ஃபோக் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் மூமெண்ட், சில்ட்ரனுக்காகவும் அப்புறம் யங் பீப்புளுக்காகவும் ஸ்டார்ட் பண்ண ஒரு யூகே பேஸ்ட் மூமெண்ட். அதில் தான் 1951 ஆங்க்ரி யங் மேன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு. இப்போ நம்ம கிச்சன் சிங்க் ட்ராமாவுக்கு அகைன் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரொட்டகனிஸ்ட் மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஆங்க்ரி யங் மென் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கும். குறிப்பாக மாடர்ன் சொசைட்டினால் டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணப்பட்ட யங் மென்னை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ ட்ராமாட்டிஸ்ட் பிளே எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் வர ஹீரோஸ் வந்து சொசைட்டி மேலே உள்ள ஒரு அவர்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். மோரோவர் இந்த டைப் ஆஃப் ட்ராமாவில் ஒர்க்கிங் கிளாஸ் பிரிட்டன்ஸோடைய டொமஸ்டிக் சிச்சுவேஷன்ஸை காட்டுற மாதிரி இருக்கும். கிச்சன் சிங்க் ட்ராமாவை பேஸ் பண்ணி எழுதின ஃபஸ்ட்டு ட்ராமா, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஆங்க்ரி யங் மேன் கான்செப்டை யூஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க இல்லையா, ஜான் ஆஸ்பர்னுடைய லுக் பேக் இன் ஆங்கர் 1956 பப்ளிஷ் ஆச்சு. ஷீலா டெலானியுடைய எ டேஸ்ட் ஆஃப் ஹனி அப்படிங்கிற பிளே வந்து 1958 பப்ளிஷ் ஆச்சு. இது வந்து ஒரு டீனேஜ் ஸ்கூல் கேர்ள் ஒரு பிளாக் செயலர்கிட்ட அஃபேர் வச்சு ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த பிளே இருக்கும். கிச்சன் சிங்க் ஸ்கூல் அப்படிங்கிற கான்செப்ட் ஆர்ட்டில் கூட டெவலப் ஆச்சு. அதில் இதை ஃபெமிலியரைஸ் பண்ணவர் டேவிட் சில்வெஸ்டர் அப்படிங்கிறவர். இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்ட் கிரிட்டிக் அண்ட் க்யூரேட்டர். க்யூரேட்டர் அப்படின்னா மியூசியம் வச்சுருக்கிறவர். அவங்களோட பெயிண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா சோஷியல் ரியலிசமை டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மோரோவர் சீன்ஸ் வந்து டொமஸ்டிக் லைஃபை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். த கிச்சன் சிங்க் ரியலிசம் ட்ராமா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸை தான் பேஸ் பண்ணியிருக்கும். அப்புறம் அவங்களோட ஆக்சண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக நார்தன் இங்கிலாந்து பார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளே எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டேபு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சில விஷயத்தை ஒதுக்கியே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக அடல்ட்ரி, ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், அபார்ஷன், க்ரைம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிளியராக டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிச்சன் சிங்க் ட்ராமாங்கிறது வெல் மேட் பிளேயுடைய ஆப்போசிஷன். வெல் மேட் பிளே அப்படிங்கிறது 19th century ஃபேமஸான ஒரு ட்ராமாட்டிக் ஜானர். இதை வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணவர் ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்டான யுகின் ஸ்கிரைப்ங்கிறவர். இந்த வெல் மேட் பிளேங்கிறது ஒரு பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்காகவே அந்த பர்பஸ்க்காகவே எழுதப்பட்ட பிளே. ஸோ நம்ம கிச்சன் சிங்க் ட்ராமா வந்து இந்த வெல் மேட் பிளேயை வந்து டோட்டலாகவே அப்போஸ் பண்ணுது. ஏன்னா கிச்சன் சிங்க் ட்ராமாவில் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய சஃபரிங்ஸ், பிளைட், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா கிச்சன் சிங்க் ட்ராமா வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டே இருக்காது. அதை தவிர மிடில் கிளாஸ் பீப்புளுடைய எவ்ரிடே ப்ராப்ளம்ஸை டெபிக் பண்ணுற மாதிரியே அந்த பிளேயில் சீன்ஸாக வச்சுருப்பாங்க. இதுதான் கிச்சன் சிங்க் ட்ராமாவுடைய கான்செப்ட். Thank you so much. Like பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you.